நம்மகிட்ட இருக்கும் வணக்கம். இந்த இல்லை 10th பிடிஏக்கான கொஷின் பேப்பர்ஸ் இது ஆன்சரோட பார்க்குறோம். ஸோ வீடியோ பொறுமையாக பார்த்து டெவலப் பண்ணுங்கள். வீடியோ ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், எப்படி டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், அதாவது பெற்றோர் ஆசிரியர் கழகம், அவங்ககிட்டருந்து வந்து பிடிஎம் ஆல் கொஷின் பேப்பர் புக்கு 6 கொஷின்ஸ் இருக்குது, ஆன்சரும் காட்டுறேன். இது போக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின், அதாவது அரசாங்கத்திலேருந்து அஃபிஷியலாக இந்த புதிய பாடத்திட்டப்படி வெளியிடப்பட்ட அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், நான் இப்போ தான் 2 நாள் முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், அது வந்து கவர்மெண்ட் கொஷின். ஸோ அதுக்கும் ஆன்சர்ஸ் இருக்குது, சுறா அவங்கள்ட்ட வந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஏ கொஷின். ஸோ இது ப்ரிப்பேர் பண்ணவங்க லிஸ்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 6 கொஷின் இருக்குது, செட் ஆஃப் ஒரு 6 கொஷின் இருக்குது. இந்த கொஷின் புக்கு ஒரு தனியாக வரும், அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வே டு சக்ஸஸ் அவங்கள்ட்ட வந்திருக்கு. ஸோ அது தனியாக இருக்குது, அதை வந்து காட்டுறேன். இது போக வந்து ஒரு ஆனலைஸ் இருக்குது, ஒரு பிடிஏ கொஷின் பேப்பர், அந்த கொஷின் பேப்பர் பற்றினா ஒரு ஆனலைஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு தனித்தனி மெட்டீரியலாக வரும். ஸோ அதை நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. 6 பார்த்திங்கன்னா அது பொதுவாக 6 தான் உண்டு, அவங்க போடுவாங்க, 6 தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதையும் வந்து உங்களுக்கு 6 இருக்குது. ஸோ இதில் பிடிஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துருச்சு ஆல்ரெடி, 10th எல்லா சப்ஜெக்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். நான் ஓட்டிங் கேட்டிருந்தப்போ தமிழ் மேக்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு, நான் லாஸ்ட்டாக செக் பண்ணப்போ தமிழ் மேக்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதில் தான் தமிழ் போடுவோம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சொன்ன மாதிரி 6 கொஷின்ஸும் இருக்கும், வரிசையாக ஒவ்வொரு கொஷினும் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் சிலபஸ் தான், ஃபுல்லாக பப்ளிக் எக்ஸாம் கொஷின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ கொஷின் பேப்பர் ஆனலைஸ் அப்படிங்கிறது அடுத்து சொல்கிறேன், என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர்ஸ் காட்டுறேன், காட்டு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள், வெடி சக்ஸ் அவங்களே வந்திருக்கு. அதில் ஒரு சில சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை சொல்கிறேன், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன், அதையும் கேட்டுட்டு வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் செக்ஷன். ஸோ ஆன்சர்ஸ் முன்னாடி உங்களுக்கு இந்த ஆனலைஸ் கொடுத்துருப்பாங்க, கொஷின் பேப்பர்ஸ்க்கான ஆனலைஸ். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்துக்கலாம், நீங்கள் லைட்டாக காட்டிடுறேன். அதாவது எந்தெந்த கொஷின்லாம் வந்திருக்கு, எத்தனை கொஷின் வந்து புக் பேக், எத்தனை கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல், அதில் வந்து இன்டீரியராக வந்துருது எவ்வளவு, அதில் பார்த்திங்கன்னா ஷெட்யூலேருந்து எத்தனை வந்திருக்கு, உரைநடையிலேருந்து எத்தனை வந்திருக்கு, இலக்கண மொழிபெயர்ச்சியில் எத்தனை வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக எடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் பகுதி வாரியாக பிரித்தே கொடுத்துருப்பாங்க, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிப்போர்ட் இருக்குமா, நீங்கள் வந்து பார்த்து புரிஞ்சிக்கலாம் எவ்வளோ வந்து அடிஷ்னல் கேட்குறாங்க அப்படிங்கிறத. ஸோ இது இந்த பிடிஏலேருந்து வந்த அந்த கொஷின் பேப்பர், அந்த 6 கொஷினும் சேர்த்ததுக்கான ஒரு அனலைஸ் இதில் இருக்குது. ஸோ இது போக இங்கே தான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ பெற்றோர் ஆசிரியர் கழக வெடிக்குறிப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் எல்லா 6 கொஷின்ஸுக்கும் ஆன்சர் இருக்கும். ஆனால் ஆன்சரில் ஒரு சில இது வந்து வேட் சக்ஸ் அப்படின்னா ஒரு சில குறிப்புகள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க ஆன்சர்ஸ், அதில் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் வந்து இந்த கொஷின் ஈஸியாக சின்னதாக ஒன்லைனில் இருக்க கொஷின்ஸ்க்குலாம் வந்து ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பெரிய கொஷின் 2 மார்க்கில் கொஞ்சம் பெருசு, இல்லை வந்து 3 மார்க் 5 மார்க் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிபி பேஜ் நம்பர் அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, வேர்டு சிஸ் கைட் பேஜ் நம்பர் அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த டிபி அப்படிங்கிறது, அதாவது டெக்ஸ்ட் புக், உங்களோட இந்த வருஷம் வெளியான அந்த கவர்மெண்ட் புக்கு, நம்ம தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஜில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் இருக்கும். ஆன்சர்ஸ் புக்கில் குறித்து வச்சுருந்தீங்கன்னா புக்கில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களோட வே டு சக்ஸஸ் கைடு, அதாவது வே டு சக்ஸஸ் தமிழ் கைடு, அது நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதில் எத்தனை பேஜில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது பார்த்துக்கலாம். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் மேக்ஸிமம் யாருக்குமே அவ்வளோ பயனுள்ள வகையில் இருக்காது, ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இப்படி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக டெக்ஸ்ட் புக்கில் வந்து கொஷின் பார்த்துட்டிங்கன்னா அங்கே குறிச்சு வச்சுருப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது உங்கள் கைடு வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் போய் இது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலில் உள்ள சூர்யா கைடு வச்சுருந்தா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த சூர்யா கைட் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அதுக்கான லிங்க் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். ஸோ இது இந்த ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும். நம்பர் போட்டு கொடுத்துருப்பாங்க ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கொடுக்காம, சூறாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அந்த கவர்மெண்ட் கொஷினுக்கு. பட் இதில் இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும். பட் நானும் வந்து வேறு சரி வேறு எதாவது டீச்சர்ஸ் உள்ளது கிடைக்குமானு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அது வந்து கிடைக்கல ஆன்சர்ஸ். இது வேறு சப்ஜெக்ட்ஸில் உள்ளது மாதிரி தான் இருக்குது, பிடிஏக்கு மற்ற சப்ஜெக்ட்டும் இதுதான் இருக்குது, வேறு கிடைக்கல. ஸோ அதனால தான் இதை போட வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து நீ வந்து டெக்ஸ்ட் புக்கில் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஆன்சர்ஸ் நான் வந்து நான் சேனலில் ஃபுல் கைடு போடுறேன், சூர்யா கைடு, அந்த கைடுக்கான லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இது ஒன்று தான் சின்னதாக பிரச்சனை, மற்றபடி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எல்லா கொஷினுமான ஆன்சர்ஸும் இருக்கும், எல்லா கொஷினும் வந்து அடிஷ்னல் கொஷின் இல்லை வந்து கூடுதல் வினாக்கள் இல்லை வந்து இன்டீரியர் கொஷின் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர்ஸ் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்து புக் பேக் கொஷினாக இருந்தால் மட்டும் அங்கே அந்த கொஷினுக்கான நம்பரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அங்கே அதில் புக்கில் போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி அழுகிட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த வாய்ப்பாடு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னல் கொஷின்ஸ் 1 மார்க்ஸில் ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு PDF, இது தனியாக ஒரு இது வரும், தனித்தனியாக டவுன்லோட் பண்ண வச்சுருக்கும். ஸோ கீழே ஒரு லிங்க் தான் இருக்கும், கீழே வந்து PDF லிங்க்ன்ட்டு ஒரு லிங்க் தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆன்சர்ஸ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் பயமாக இருக்கட்டும். டென்த்துக்கு வந்து பிடிஏ கொஷின் பேப்பர்லேருந்து வருமாங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது, பட் தமிழுக்கு டுவெல்த் தமிழ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருந்துச்சு, நான் அனலைஸ் போடுறேன், டுவெல்த் பையங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டென்த்து தமிழும் அதிகம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றதை கவர் பண்ணும்போது இதையும் கவர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், எக்ஸாம்ஸ் வந்து நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையில் படிக்காமல் எக்காரணம்னு வெறுக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஒத்தி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நடக்காது அப்படின்னு எக்காரணம் கொண்டு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல, மாற்றம் இருக்கும்னு தான் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் படிக்காமல் இருக்காதீங்க. இது வந்து டென்த்து மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது, லெவல்த்தில் எந்த குரூப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மெயின், அதுபோக உங்கள் வருங்காலத்துக்கும் இது வந்து தேவைப்படும். ஸோ மறக்காமல் வந்து படிப்பு வந்து இப்போ இனிமேல் இதுவரை படிக்கலனாலும் இனிமேல் ஆரம்பிங்க, கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம், நல்ல தேர்ச்சி பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லாத்தையும் டவுன் பண்ணி படிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அனைத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை இருக்கட்டும். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு இந்த படிக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளிப்படாமல் படிங்க, எக்ஸாம்ஸு கேன்சல் ஆகிரும் நம்பிட்டு இருக்காதிங்க. ஸோ அதை மட்டும் சொல்லிக்கிறேன், கீழே லிங்க் இருக்க மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. நன்றி.